ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த இன்சிடென்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா பெங்களூர்ல போய் சித்தா அப்படிங்கிற தன்னோட ப்ரொமோஷனுக்காக நடிகர் சித்தார்த் வந்து அங்க பேசிட்டு இருக்கும் போது தரப்பினர் வந்து உள்ள வந்து சித்தார்த்தா கொஞ்சம் தரக்குறவாக பேசி, நீங்க வந்து இப்ப வெளியே போங்க, இப்ப உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் இங்க தேவையில்ல, வெளியே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல இதுக்கு எதுக்கு ரியாக்ட் பண்ணாம ரொம்ப அமைதியா போன் நோண்டிட்டு இருந்தாலும், அதுக்கப்புறமா அவங்க வந்து பேனர் எல்லாம் கிழிச்சு சேர் எல்லாம் உடச்சு ஒரு மாதிரி பண்ணதுக்கப்புறம் சித்தார்த் வந்து ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இங்கே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் காவேரி இஷ்யூன்னு ஒன்று பெருசாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தமிழ் படத்தோட ப்ரொமோஷனை எப்படி வந்து பெங்களூரில் பண்ணுவீங்க, அதுவும் கர்நாடகாவில் நீங்கள் வந்து பண்ணுவீங்க? ஸோ இது வந்து நேரடியான ஒரு ரீசன் தான். இதை பற்றி நேற்றே நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். மறைமுகமான ரீசன் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சித்தார்த் வந்து ஆளுங்கட்சியை எவ்வளோ ரொம்ப அழகாக ரொம்ப தன் ட்விட்டர் பக்கத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அதுக்கான ஒரு எதிர்த்தாக்குதல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வட்டாரங்கள் சொல்லுது. இது வந்து முன்னாடி நடந்தது. ஸோ இந்த இஷ்யூக்கு அப்புறமா வந்து இதை பற்றி யாருமே பெருசாக பேசிட்டு இல்லாத ஒரு நிலையில் திடீர்னு நடிகர் பிரகாஷ் ராஜ் இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. கன்னட மக்கள் வந்து இப்படி உங்கள்ட்ட நடந்துகிட்டதுக்கு கன்னட மக்கள் சார்பாக வந்து நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்து வந்து எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரகாஷ் ராஜை ஃபாலோ பண்ணி நிறைய சினிமா ஃபேன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நெட்டிசன்ஸாக இருக்கட்டும், கர்நாடகா மேலேயும் அந்த ஒரு தரப்பினர் மேலேயுமே வந்து பயங்கரமான ஒரு கடுப்பில் இருக்காங்க. இதை தொடர்ந்து கன்னட நடிகர் சிவராஜ் குமார், இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஜெயிலர் படத்தில் இருந்து. ஜெயிலர் படத்தில் எல்லாரும் ஆக்ஷன் பண்ணி மாஸ்க் அமைச்சிட்டு இருந்தா, அவர் நடந்து வந்தே மாஸ்க் அமைச்சிட்டு போன இவரை வந்து இப்போ தமிழ் மக்களுக்கு நல்ல பரிச்சயமான முகமாக மாறிட்டார். ஸோ சிவராஜ்குமார் வந்து பகிரங்கமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் வந்து சித்தார்த் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கன்னட மக்கள் இப்படி நடந்துகிட்டதுக்கு கன்னட மக்கள் சார்பாக நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, நடந்தது என்னங்கிறதே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஒரு சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு இருக்கிற இந்த பேசிக் சென்ஸ் கூட ஏன் கவர்மெண்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, கவர்மெண்ட் சைட் ஏன்னா அது பண்ணது ஆப்வியஸ்லி கட்சிக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும், எந்த கட்சிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆப்வியஸ்லி ஒரு ரூலிங் பார்ட்டி அங்கே நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் கவர்மெண்ட் சைட்லேருந்தோ இல்லை ரூலிங் பார்ட்டி சைட்லேருந்தோ இதை பற்றி எந்த ஒரு ஆக்ஷனுமே இது வரைக்கும் எடுக்கப்படலை, அதான் ஹைலைட்டு. ஸோ ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து சித்தார்த் கிட்டையும் அந்த மூவி டீம் கிட்டையும் மன்னிப்பு கேட்குற டைமில் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ஆக்ஷனோ ரியாக்ஷனோ பண்ணது யார் என்ன எது பண்ணியிருக்காங்க எதுவுமே அவங்க சொல்லலை. இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம்னு சொல்லிட முடியாது, இது யாருக்காதுக்கும் போகலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, கண்டிப்பாக போயிருக்கும், ஆனால் ஏன் இன்னும் பேசலைன்னு எனக்கு தெரியல. ஒரு சித்தார்த் ஒரு வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு நடிகர், கன்னட நடிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு மன்னிப்பு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி தான், அவர் நம்ம இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு ஆள் தானே, தமிழ் இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒரு ஆள் தானே, ஏன் தமிழ் நடிகர்களோ இல்லை நடிகர் தமிழ் நடிகர் சங்கத்தின் சார்பாக வந்து யார் இதை பற்றி என்ன எதுவும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம கேப்டன் வந்து எனக்கு ஞாபகம் வர்றாரு. கேப்டன் யாரும் தெரியுதுல்ல, தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க, அவர் தான். முன்னாடி அவர் வந்து நடிகர் சங்கத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப பொற்காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் சென்ஸ் நான் சொல்லலை, இந்த இஷ்யூ சார்பாக பேசுகிற மூத்த பத்திரிகையாளர்கள் நெட்டிசன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியோட பழைய ஆட்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்நேரம் கேப்டனாக இருந்திருக்கட்டும், தலைவன் பெங்களூருக்கே கிளம்பி போயிட்டு எல்லாரும் அடிச்சு தராதாரம் எழுதிட்டு வந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஸோ யா, உண்மையிலே கேப்டன் இருந்திருந்தால் வந்து அவர் இருந்த அந்த நாட்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி நடிகர்களுக்கு எவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டாக எப்படி பார்த்துக்கிட்டாரு, இஷ்யூ வந்தால் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெட்டிசன்ஸ் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, அண்ட் பழைய ஆட்கள்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் காவேரி கர்நாடகா அந்த பிரச்சனைலாம் விடுங்க, எல்லாரையும் பொதுவாக இணைக்கிற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். அந்த சினிமாவுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வரும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து எவ்வளோ சரின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ பிரகாஷ்ராஜ் அண்ட் சிவராஜ்குமார் பண்ண இந்த சம்பவத்தை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன்.